கருவிகளை பாய்ச்சுங்கள் என்று சொன்னதும் அது போன்று எதிரிப்படையோர்கள் எல்லாம் தா சூழ்ந்து நின்று கொண்டே அவரவர்களுடைய கைகளில் இருக்கக்கூடிய அம்புகளாலும் கத்திகளாலும் கேடயங்களாலும் கிறிஸ்துகளும் தான ஹாஷிம் அவர்களை தாக்கக்கூடிய நேரத்தில் ஹாசிமாக கூடியிருந்த படைகள் தான் புகுந்து சின்ன பின்னமாக வெட்டி எவிழ்த்திடுவார் ஹாசிம் அவர்கள். வீழ்த்தினார்கள் அவங்களுடைய ஒரு போர் தந்திரங்களை கொண்டும் அவர்களுடைய ஒரு வீர வல்லமையை கொண்டும் எதிரி படைகளில் ஏராளமான பேர்களை வெட்டி குவித்தார்கள். வெட்டி அப்படி அவர்கள் பிணக்காடுகள் தானே போன்று எங்கு பார்த்தாலும் ரத்த ஆறுகள் ஓடுகின்றது, கட்டு மரங்களைப் போல பிணங்கள் குவிகின்றது. இந்த நிலையிலே வெட்டுண்டு வீழ்ந்தவர்கள் எல்லாம் போக மீண்டவர்கள் எல்லாம் புறங்காட்டித்தானே ஓடிவிட்டார்கள். உடனே ஹாஷிம் அவர்கள் குதிரையைத்தான் நிலாத்தி திரும்பி மீண்டும் தன்னுடைய கூடாரத்துக்கு வந்து விட்டார்கள். வந்தவுடனே தன்னுடைய கூடாரத்திற்கு வந்ததும் ஹுசைன் ரலி அல்லாஹு தஆலா சொல்லுகின்றார்கள், அருமைக்கண்மணியான மகனே, நீ முதலாவது படைக்கு சென்று நீங்கள் வெற்றியோடு திரும்பி விட்டீர்கள். ஆகையினால் தாகத்துடைய தன்மையினால் நான் என்ன செய்ய போகிறேன் என்று ஹாஷிம் அவர்கள் கண்கலங்குகின்றார்கள். தாகமோ தாங்க முடியாத அளவுக்கு அவங்களுடைய நாவறட்சி. இந்த நிலையிலே ஹுசைன் ரலி அல்லாஹு தஆலா சொன்னார்கள், அருமின் மகனே, நான் என்ன செய்வேன், எப்படி உங்களுடைய தாகத்துக்கு தண்ணீர் தருவேன், தாகத்தை தீர்த்து வைப்பேன் என்று அவங்களும் கண்கலங்குகின்றார்கள். இந்த முறையில் பேசிக் கொண்டிருக்கும் போது மீண்டும் எதிரிப்படையவர்கள் இரண்டாவதாகத்தான் வந்து வளைந்து விட்டார்கள். அப்படி வளைந்த உடனே இதை கண்ட ஹாஷிம் அவர்கள் மீண்டும் தான் எழுந்திருத்தார்கள். அருமைப்பிதாவே, முதலாவது சண்டைக்கு சென்று வெற்றியோடு திரும்பி விட்டேன், இப்போ நான் இரண்டாவதாக போகின்றேன், அனுமதி தாருங்கள் என்று கேட்டதும் அதுபோல ஹுசைன் ரலி அல்லாஹு தஆலா அனுமதி கொடுத்தார்கள். தாயாரிடத்திலும் அனுமதி பெற்று மனைவியிடத்திலும் அனுமதி பெற்று அதுபோன்று இரண்டாம் படைக்கும் சென்றார்கள். சென்றவர்கள் அதே படையில் அதுபோலதான் அவர்கள் ரொம்ப வேகத்தோடு சென்று சீரியர்களைத்தான் வெட்டி வீழ்த்திருக்கக்கூடிய நேரத்தில் எதிரிகள் எல்லாம் கலைந்து ஓடக்கூடிய நேரத்தில் அப்துல்லா ஜியாத் சொல்லுகின்றான், அவருடைய படையில அசரக்க என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய கெட்டிக்கார் அவனை கூப்பிட்டான். யார் இந்த அப்துல்லா ஜியாத்? அடே அசரக்க, எவ்வளவு உயரம், எத்தாம் தண்டியில இவ்வளவு கெட்டிக்காரணமா இந்த படையில நிக்கிய? பார்த்தா ஒரு 18 வயது பாலக, அவர் போடக்கூடிய சண்டையை பார்த்தியா, அவர் வெட்டக்கூடிய வீரத்தை பார்த்தாயா, நம்முடைய எதிரி படைகள் எவ்வளவு பேர் வெட்டுண்டு இறந்து விட்டார்கள், உனக்கு கொஞ்சமாவது வீரம் இல்ல, உனக்கு ரோஷம் இல்ல, இந்த பையனோடு போய் எதிர்த்து சண்டை போடு என்று அந்த அப்துல்லா ஜியாத் சொன்னான். சொன்ன உடனே அதை கேட்ட அந்த அசரக் என்று சொல்லக்கூடிய சொல்லுகின்றான், இந்த பையனோடு சண்டை செய்வதற்கு இந்த பையன் எனக்கு தரமாகுமா, என்னுடைய ஒரு கம்பீரம் என்ன, என்னுடைய வாட்டசாட்டமான உடம்பு என்ன, என்னுடைய ஒரு வலிமை என்ன, ஆகையினால இந்த பையனோடு நான் போய் சண்டை போட்டா என்னுடைய தரம் என்ன ஆகுது, அதனால எனக்கு 4 ஆண் மக்கள் இருக்காங்க, அதுல ஒரு பையனை அனுப்பி வச்சா போதும். உடனே இந்த ஹாஷிமை அப்படியே வெட்டி தூக்கி கொண்டுகிட்டு வந்துடுவான் என்று சொன்னான். அப்படியே அனுப்புன்னு சொன்னான். உடனே பாருங்க, அது போல அந்த அசலுக்கு எல்லாத்துக்கும் மூத்த மகன் அனுப்பிச்சு வச்சான். அஞ்சு உடனே அவன் தான் ரொம்ப வேகத்தோடு குதிரையின் மீது ஏறி ஹாசிம் உடனே தானே வந்து எதிர்த்திடுவான் ஹாசிம் அவரை. அவன் வாழாலே வெட்டிடுவான் ஹாசிம் அவரை. வீரமுள்ள ஹாசிமே
கைவாளை கொண்டு ஓங்கி ஹாசிமை வெட்டினான். வெட்டியவுடனே ஹாசிம் அவர்கள் தன்னுடைய கையில் இருக்க வேண்டிய வேலாயுதத்தை கொண்டு அவருடைய வாளை தடுத்து விட்டு அவருடைய கையில் இருந்த வாளை கொண்டு வாங்கி ஓத்து போடு போட்டான். போட்டவுடனே அவன் அப்படியே வெட்டுண்டாகனும், அவன் குதிரையுமாக கீழே வீழ்ந்திடுவான். கண்டானே அவன் கீழே விழுந்ததும் இதை பார்த்தான் அசரகு. ஆஹா, நம்முடைய மூத்த மகன் போயிட்டாங்க. உடனே அடுத்தபடியாக ஒரு மகனை கூப்பிட்டான். ஏண்டா நீ பார்த்துட்டு நீங்க போ, அவங்க அண்ணன் விட்டு கீழே விழுந்துட்டான், அவன் கொஞ்சம் மாதிரி இல்ல அப்ப ஓடுனான். அவன் ஓடியான்தான். அது போல ஓடி வந்து அவன் ரொம்ப ஆவேசமாக பேசி ஹாசிம் உடனே எடுத்தான். எடுத்த உடனே அவன் கையில் இருந்த வாழை கொண்டு வாங்கி ஹாசிமை வெட்ட, அதுபோல ஹாசிம் அவர்களும் அவன் வெட்டிய வாழை தடுத்து விட்டு அவனையும் ஒரே போடு போட்டாங்க. அவன் அப்படியே கீழே விழுந்து இறந்து விட்டான். ரெண்டு மகன் காலி. உடனே பார்த்தான் அசரக்கு, ஆஹா ரெண்டு பையன் போயிட்டாங்க என்று சொல்லி மூணாமத்த மகன் எழுப்பிச்சு வச்சான். அவனும் அது போல வந்தான். அவனும் வெட்டுண்டு கீழே விழுந்து அவனும் மடிந்தான். அது போன்று நான்காவது மகனும் ஹாசிமோடு வந்து எதிர்த்தான். அவனும் அதே போன்று வெட்டுண்டு கீழே விழுந்து இறந்தான். இப்படி நான்கு மக்களும் சகிதாகிவிட்டார்கள், மரணித்து விட்டார்கள். இதை பார்த்தான் அசரக்கு, ஆஹா பார்த்த சின்ன பையன் நினைச்சு நாலு மக்களை வெட்டி போட்டாங்க, இனிமே நாம அவரோட குடும்பமா என்று ரொம்ப ஆவேசமான முறையில் தான் அவனுடைய குதிரையின் மீது ஏறி ஹாசிம் அவர்களை தானே வந்து ஏறி தேடுவான். அசரக்கவன் வலிமை பொருந்தியதோர் ஹாசிமுமே, அழகுள்ள ஹாசிமையும் பார்த்து சொல்வான். ரொம்ப வீரத்தோடு ஹாசிமுடைய முன்னாலே வந்து மலை போல நிற்கின்றான். இதை பார்த்தாங்க ஹாசி, ஆஹா எத்தா உயரத்தில் எவ்வளவு தண்ணியில வந்து நிற்கிறான். நாமளோ களைத்து போய் தண்ணி தாகத்தினால ரொம்ப, அதாவது ரொம்ப சங்கடமான நிலையில் நாம் நின்று கொண்டிருக்கின்றமே, நாம் இவனோடு எதிர்த்து எப்படி போரிடுவது என்பதாக எண்ணிக்கொண்டிருக்கும் போது அவன் ரொம்ப வீரத்தோடும் ஆவேசத்தோடும் என்னுடைய நான்கு பிள்ளைகளை வெட்டி வீழ்த்திய உன்னை இதோப்பா என்ன செய்கிறேன் என்று அவனுடைய உடைவாளைத்தானே உருவி ஹாசிமை தாக்கினான். அப்படி தாங்கிய நேரத்தில் அவனுடைய வாளாயுதத்தை தானே தட்டினார்கள். ஆனாலும் அவங்க தாகத்துடைய தன்மை, எதிரியோடு எதிர்த்து போர் செய்வதற்குரிய வலிமையும் தாகத்தும் இல்லாத காரணத்தை கொண்டு அந்த வாள் ஹாஷிமுடைய குதிரையின் மீது பாய்கின்றது. குதிரை வெட்டுண்டு கீழே விடுகின்றது. ஹாஷிம் தன்னன் தனியாக நிற்கின்றார்கள். உடனே ஹுசேன் ரலியல்லாஹு தஆலா இதையெல்லாம் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். ஆஹா, மகனுடைய குதிரை வெட்டுண்டு கீழே விழுந்து விட்டது, இனி என்ன ஆபத்து ஏற்படுமோ என்று உடனே குதிரை அனுப்பி வைத்தார்கள். அந்த ஹஜ்ஜி குதிரையாக வேகமாக வருகின்றது. வந்த குதிரையின் மீது மீண்டும் ஹாசிம் அவர்கள் தானே ஏறி இரண்டு பேர்களும் மல்லாடக்கூடிய நேரத்தில் ஹாசிம் சொன்னார்கள், அப்ப அசரக்கே நீ எசீதுடைய படையில பெரிய தளபதி என்பதாக நீ பெருமை சொல்லி பெருமை பாராட்டிக் கொள்கின்றாயே, நீ பெரிய ஒரு தலைவனாக இருந்தா நீ ஏறு வந்த குதிரையினுடைய அன்புபடி வாழ நீ இருக்காம வந்திருக்கிய, கொஞ்சமாவது உனக்கு அறிவு இருக்கான்னு சொல்லி கேட்டாங்க ஹாஷி. நீ ஒரு பெரிய தலைவன், பெரிய ஒரு சுத்த வீரன், நீ ஏறி வந்திருக்க வேண்டிய குதிரை வாகனத்தினுடைய அன்புபடி வாழ இருக்க வேண்டாமா, அதை இருக்காம இருக்கிய, நீ என்ன ஒரு பெரிய தலைவன் சொன்னாங்க. சொன்ன உடனே இதை கேட்டதும் அந்த அசரக்கு நம்ம அப்படித்தான் இருக்காம வந்துட்டோம்னு சொல்லி அப்படி திரும்பின உடனே ஹாசிம் தன்னுடைய கையில வைத்திருக்க வேண்டிய வாளாயுதத்தை கொண்டு வெட்டியே வீழ்த்திடுவார். வீரனான அசரக்கை மலை போலே சாய்ந்திடுவான்,
மக்கள் மேலே விழுந்திடுவான் மடிதானா சரகம் திரும்ப நான் மாற இருக்கோம்னு சொல்லி உடனே ஹாஷிம் தன்னுடைய கையை வைத்திருக்க வேண்டிய பயங்கரமான ஆயுதத்தை கொண்டு ஏகே மார் ஒரே வெட்டு அப்படியே வெட்டுண்டு கீழே பனைமரம் போல கீழே சாய்கின்றார் மக்கள் கீழே அதுக்கு மேல தவப்ப இந்த நிலையிலே கீழே விழுந்த அசரக்கு மடிகின்றார் இதை பார்த்த படையவர்கள் நிற்பார்கள் அவர் பெரிய தலைவன் வெட்டுண்டு கீழே விழுந்தா மடிந்த மற்றவர்கள் பார்த்து நிற்பார்களா எல்லாரும் புறங்காட்டி ஓடிவிட்டார்கள் ஆனால் அதே நேரத்தில் ஹாஷிம் அவர்களுக்கோ பொறுக்க முடியாத தண்ணீர் தாகம் அந்த தண்ணீர் தகனத்தினுடைய தன்மையினால தன்னை மறந்தவர்களாக மீண்டும் தான் நெக்குதிரியை திருப்பி ஹாஷிம் அவர்கள் கூடாரத்துக்கிரம் பதிக வேகமாகத்தானே வந்தார்கள் வந்ததும் தன்னுடைய சிறிய தந்தி சிறிய தகப்பனார் ஹுசேன் தனி அவ்வாவுத்தால் அனுபவமுடி முன்பதாகத்தானே வந்து தண்ணீருடைய தாகத்தினால் நான் என்ன செய்வேன் எப்படி தாகத்தை தீர்த்துக் கொள்வேன் என்று சொல்ல இதை கேட்ட ஹுசேன் தனியல்லாஹு தஆலா அவனுடைய கண்களில் கண்ணீர் சிந்த தன்னுடைய மகனுடைய முகம் பார்த்து சொல்லுகின்றார்கள் அன்பு மகனே அருமை ஹாஷிம் அவர்களை நான் என்ன செய்வேன் தண்ணீருடைய தாகத்தை நான் எப்படி தீர்த்து வைப்பேன் என்று அவங்களுடைய விரலில் அணிந்திருந்த நம்முடைய பெருமானார் நபி முஹம்மது முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கணையாழி மோதிரத்தை தான் கழட்டி ஹாஷிமுடைய கையில கொடுத்து இந்த கணையாடியை உங்களுடைய வாயில போட்டு ஒதுக்கி கொள்ளுங்கள் என்று சொன்னாங்க அதுபோல நான் ஹாஷிம் அவர்கள் அந்த கணையாடியை வாயில் போட்டு ஒதுக்கி கொஞ்ச நேரம் அந்த கணையாடியினுடைய பறக்கத்தை கொண்டு அவர்களுடைய நாவிலே ஊறக்கும் ஊறக்கூடிய உமிழ்நீரை கொண்டு அவங்களுடைய தாகத்தை தீர்த்து கொண்டார்கள் கரைப்பை நீக்கி கொண்டார்கள் அப்படி நீக்கி இருக்கக்கூடிய நேரத்தில் மூன்றாவதாகத்தான் எதிரி படையவர்கள் வந்து அடைகின்றார்கள் சுபஹானல்லாஹ் அதை கண்ட ஹாஷிம் அவர்கள் தன்னுடைய தந்தை ஸ்ரீதகப்பனிடத்தினே சொல்லுகின்றார்கள் என்று கேட்கக்கூடிய நேரத்தில் உங்களுடைய கண்களில் கண்ணீர் சிந்த அன்பு மகனே அருமை கண்மணியே நீங்கள் இரண்டு படைக்கு சென்று வந்தீர்கள் என்னுடைய மனம் சந்தோஷமாக இருந்தது இன்று நீங்கள் மூன்றாவது படைக்கு போகின்றீர்கள் என்ன ஆகுமோ என்ன ஏற்படுமோ என்று என்னுடைய மனம் பேதலிக்கின்றது என்று சொல்ல அதே நேரத்தில் ஹாஷிம் அவர்கள் சொல்லுகின்றார்கள் அருமை பிதாவே தந்தையே இப்பொழுது நாமல் எதிரியினுடைய பிடியில அதாவது மரணத்தினுடைய வாசலில் நாமல் வந்து அமர்ந்து கொண்டிருக்கின்றோம் இந்த நேரத்தில் நாமல் இந்த படைக்கு செல்லவில்லை என்று சொன்னால் எல்லாருக்குமே ஆபத்து ஏற்பட்டுவிடும் ஆகையினால் உங்களுடைய மனதில் எந்த விதமாவுடைய கலக்கம் வேண்டாம் எனக்கு உத்தரவு தாருங்கள் என்று சொல்ல அதை கேட்ட ஹுசேன் தனியாக அவங்களுடைய மனதில ரொம்ப சங்கடப்பட்டு வேதனைப்பட்டு மகனுக்கு அனுமதி கொடுத்து சொல்லுகின்றார்கள் அருமை மகனே உன்னை பெற்றெடுத்த தாயாகி அவர்களுடைய இடத்திற்கு சென்று அவர்களுடைய அனுமதியும் பெற்று போறங்கள் என்று சொல்ல அதுபோன்று ஹாஷிமாக கூடியவர்கள் எழுந்திரித்து தாயார் மனை புகுந்து அவர்கள் சரணபதம் பணிந்து தாயாருடைய கூடாரத்திற்குள் வந்து தன்னுடைய தாயினுடைய தாமரை தாழ் வழிந்து கேட்கின்றார் அம்மா அன்பு தாயே இந்த படைக்கு செல்ல வேண்டும் எனக்கு அனுமதி தாருங்கள் என்று கேட்டதும்
அதை கேட்ட தாயவர்களுடைய கண்களில் கண்ணீர் சிந்து சொல்லுகின்றார்கள், அன்பு மகனே, என்னுடைய கண்மணியான மகனே ஹாஷிமே, இரண்டு படைக்கு சென்று வந்தீர்கள், என்னுடைய மனம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, நீங்கள் இப்போது மூன்றாவது படைக்கு போகின்றீர்கள், என்னுடைய மனம் ரொம்ப வேதனைப்படுகின்றது, என்ன நடக்குமோ என்ன ஆகுமோ என்று நான் கவலைப்படுகின்றேன் என்று சொல்ல, அதை கேட்ட ஹாஷிம் சொன்னார்கள், அம்மா நீங்கள் அப்படியெல்லாம் மனதில் எதுவும் நினைக்க வேண்டாம், அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா ஆண்டவனுடைய அமைப்பின்படி அவருடைய கலாவின்படி நடக்கும் என்று சொல்ல. அதை கேட்ட அந்த தாயார் அவர்கள் தன்னுடைய மகனை பார்த்து சொல்லுகின்றார்கள், உண்டாலும் பாலாம் அர்த்தம் மகனே உதயோ வயிறாகக்கூடியது பொறுக்கவில்லை, அதே நேரத்தில் நீ சொன்ன சொல் அது என்னால் மறக்க முடியவில்லை, இந்த நிலையில் நான் உன்னை விட்டு நான் எப்படி பிரிவேன் என்று சொல்ல, இதை கேட்ட ஹாஷிம் தன்னுடைய தாய்க்கு ஆறுதலான பல வார்த்தைகளை சொல்லி சொன்னார்கள், அம்மா அன்பு தாயே, நீங்கள் அதாவது வீரமிக்க குலத்திலே வந்தவர்கள், அதாவது வீரமிக்க தந்தையினுடைய பேரராக வந்தவர்கள், அப்படி இருக்க என்னுடைய தாய் அவர்களே உங்களுடைய வாயினால எங்களுக்கு நல்ல வீரத்தையும் நல்ல விவேகத்தையும் சொல்லி எங்களை நீங்கள் சண்டைக்கு அனுப்பி வைக்க வேண்டும் அம்மா, ஆகையினால் நீங்கள் இந்த நேரத்தில் இதுபோன்று உங்களுடைய மனதை தளரவிடாதீர்கள் என்று சொல்ல, தன்னுடைய தலையன் அன்பு மகன் ஹாஷிம் சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளும் அந்த தாயுடைய உள்ளத்தில் அதாவது அம்பு போல் பாய்கின்றது, அந்த அம்மாவுடைய உள்ளத்தில் வீர ஆவேசம் பொங்குகின்றது, அருமை கண்மணியான மகனே ஹாஷிமே, நீனும் வீரம் பொருந்திய அதாவது இந்த உலகத்தின் வீரத்துக்கெல்லாம் குருவாக இருக்க வேண்டிய உன்னுடைய பாட்டனார் அல்லாஹ் தஆலாவுக்கு அவங்களுடைய சந்ததியில் நின்றும் வந்தவர், அப்பேர் கொண்ட வீரமிக்க பரம்பரையில் வந்தவர், ஆகையினால் ஹாஷிமே சென்று வாருங்கள், எதிரியினுடைய படையை வென்று வாருங்கள், அல்லாவுக்காக வேண்டி நீங்கள் ஷஹாலத்திலே சென்று வாருங்கள் என்று சொல்லி அந்த தாய் அனுப்பி வைத்தார்கள். தாயினுடைய அனுமதி பெற்று தன்னுடைய மனைவியினுடைய கூடாரத்துக்கு வருகின்றார். அதுபோன்று மனைவியினுடைய கூடாரத்துக்கு வந்ததும் அந்த தாய் அவர்கள் எழுந்திருத்து தன்னுடைய கணவருக்கு ரொம்ப அன்பு மரியாதை செய்து இருக்க செய்து, அதே நேரத்தில் ஹாஷிம் அவர்கள் தன்னுடைய மனைவியினுடைய முகம் பார்த்து சொல்லுகின்றார், பீவி அவர்களே நான் சண்டைக்கு செல்லுகின்றேன், அனுமதி தாருங்கள் என்று கேட்க, அதை கேட்ட அந்த தாய் ஹுசைன் அலி அல்லாஹு அவங்களுடைய அன்பு மகள், இன்னும் அவர்களுக்கு பெயர் ஜெய்னம்பு என்பதாகவும் சொல்லப்படுகின்றது, இன்னும் அந்த பெண்மணி அந்த தாய் அவர்கள் தன்னுடைய கணவருடைய முகத்தை பார்த்து சொன்னார்கள், நீங்கள் மூன்றாவது படைக்கு போகின்றீர், உங்குடைய திருகத்தினோ ரத்த வாடை மணக்கு இதன்றி சொல்லிடுவார், கணவருடைய முகம் பார்த்து சொல்லுகின்றார், மாலையிட்டு மனம் முடித்து அந்த மனம் கூட மாறவில்லை, இன்னும் அதாவது பூசிய சந்தனம் கூட மாறவில்லை, இன்னும் இது போன்று கல்யாணத்தினுடைய சடங்குகள் எதுவுமே முடியவில்லை, இந்த நிலையில் நீங்கள் என்னை விட்டு பிரிகின்றீர்களே, உங்களுடைய திரீகத்தில் ரத்த வாழை மணக்கிறதே என்று சொன்னார்கள். அதே நேரத்தில் ஹாஷிம் சொன்னார்கள், பீவி நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்பட வேண்டாம், அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா ஆண்டவனுடைய அமைப்பின்படி எப்படி நடக்க வேண்டுமோ அது நடந்தே தீரும், ஆகையினால நீங்கள் தைரியமாக இருங்கள்,
என்று சொல்லும் பொழுது அந்த பெண்மணி கேட்கின்றார்கள், ஆனால் நீங்களோ யுத்தகலத்துக்கு செல்லுகின்றீர்கள், சண்டைக்களத்துக்கு போகின்றீர்கள், திரும்பி வருவீர்கள் என்பதற்கு எனக்கு எந்த விதமாவுடைய ஒரு உறுதியும் இல்லை, ஆகையினால் நீங்கள் எனக்கு ஒரு அடையாளம் சொல்லி போங்கள் என்று சொல்லும் பொழுது ஹாஷி சொன்னார்கள், பீவி இந்த உலகத்தில் இல்லை என்றாலும் மறு உலகத்தில் கியாமத்துடைய நாளையில் என்னுடைய வலது பக்கமாக என்னுடைய சட்டை கிழிந்திருக்கும், அது கண்டு நீங்கள் என்னுடைய இடத்துக்கு வந்து சேருங்கள், இதுதான் என்னுடைய அடையாளம் என்று சொல்லி தன்னுடைய மனைவியினுடைய அனுமதியும் பெற்றுக்கொண்டு மூன்றாம் படைக்கு சென்றார் ஹாஷி. அவங்களுடைய அலங்கரித்து நிறுத்தப்பட்டிருக்கின்ற குதிரை மீது ஏறி ஹாஷி மகாது போன்று மூன்றாவது படைக்கு சென்றதும் அவர்கள் குதிரையை தான் படைக்களத்தில் நடத்தியதும் வருகின்ற வேகத்தையும் தான் பார்த்து எதிரி படையவர்கள் எல்லாம் அஞ்சிடுவார் நடுங்கி பக்கமாக எதிரியினுடைய படையின் மீது அவர்கள் ஆர்ப்பரித்து வரும்போது அவரவர்கள் வைத்திருக்கின்ற போர்க்கருவிகளை கொண்டு ஹாஷிமை தாக்குகின்றார்கள். அத்தனையும் தடுத்துவிட்டு அத்தனையும் தான் அவர்கள் சமாளித்து விட்டு அந்த படைக்குள் தான் எப்போ கொண்டு சின்ன பின்னமாக ஹாஷிம் அவர்கள் தான் வெட்டி பிளக்கின்றார்கள். சுபஹான் அல்லாஹ், இன்னும் அங்கே பேருக்கோத்த நிலைமை ஏற்படுகின்றன. ஆனால் எங்கு பார்த்தாலும் ஆறுகள் பிணங்கள் குவியல் குவியலாக கட்டு மரங்களைப் போல பிணங்கள் மிதக்கின்றது. இந்த நிலையிலே சின்ன பின்னமான ஹாஷிம் அவர்கள் வெட்டி வீழ்த்துகின்றார்கள். அப்படி வீழ்த்தி வர வேண்டிய நேரத்தில் அன்றைக்கு முஹர்ரம் மாதம் ஏழாவது நாள், ஏழாவது நாள் என்று ஹாசிம் அந்த எதிரியினுடைய படையின் மீது எப்படி சண்டை செய்து வருகின்றார்களே, ஆனால் ஏழு பிரி தன்னில் இமாம் ஹாசிமாம் இளம்பிரை சிங்கம் பாய்ந்ததே, இளம்பிரை சிங்கம் பாய்ந்ததே, படை நடுவே போல் சகிது கருபலா சரித்திரம் கல்லும் ஒருமே கேட்ட மாத்திரம் கண்மணி முசிலின் தோழரே, கல்லும் ஒருமே கேட்ட மாத்திரம் கண்மணி முசிலின் தோழரே, இவத்தரசூனி மாம் குசைமின் சகிது கருபலா சரித்திரம் அன்றி இன்னும் அதுபோன்று எதிரி படைக்குள் தானே புகுந்து எதிரிகளை சின்ன பின்னமாக வெட்டி அந்த படையின் நடுவிலே நடுக்கத்தோடு வந்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படி வரக்கூடிய நேரத்தில் ஹாஷிம் அவர்களை சூழ்ந்திருக்கின்ற அந்த எதிரி படையோர்கள் எல்லாம் என்ன செய்கின்றார்களே, ஆனால் ஹாஷிமோ தாகத்தினுடைய தன்மையினால் அவர்கள் தன்னை மறந்தவர்களாக எதிரிப்படையவர்கள், இதுதான் நல்ல தருணம், அவர்கள் மீது நாம் அம்பை பாய்ச்ச வேண்டும் என்று யசீதனுடைய படையவர்கள் எல்லாம் சூழ்ந்து நின்று ஹாஷிம் அவர்கள் மீது எந்த முறையில் அம்பை பாய்ச்சினார்களே, ஆனால் 120
கதை விஷபானங்கள் பாய்ந்து ஆதி நிகர ரத்தம் பாயவே ஆதி நிகர ரத்தம் பாயவே விஷபானங்கள் பாய்ந்து ஆதி நிகர ரத்தம் பாயவே ஆதி நிகர ரத்தம் பாயவே கண்மணி முசிடி தோழே இந்த முறையில ஹாசிமுடைய திரேகத்தில் எதிரி படையவர்கள் அம்புகளை பாய்ச்சினார்கள். அப்படி அம்புகள் பாய்ச்சிய மாத்திரத்தில் ஹாசிம் அவர்கள் தட்ட முடியாத தன்மையினால் அவர்களுடைய திரேகத்தில் அம்புகள் பாய்ந்து விட்டது. அப்படியே மயங்கி கீழே விழுகின்றார். விழுந்தவுடனே ஹாசிம் அவர்களுடைய தலையைத்தான் அறுக்க வேண்டும் என்று எதிரி படையோர்கள் சூழ்ந்து அவங்களுடைய தலையை அறுப்பதற்கு ஆயத்தமாக கூடிய நேரத்தில் அது கண்ட ஹுசைன் அலி அல்லாஹு தஆலாவுக்கு ரொம்ப வீரத்தோடும் ரொம்ப வேகத்தோடும் தான் அவர்கள் குதிரையின் மீது வருகின்ற காட்சியை எதிரி படையோர்கள் கண்டார்கள். புறங்காட்டி ஓடினார்கள். உடனே ஹுசைன் அலி அல்லாஹு தஆலாவுக்கு அவர்கள் தன்னுடைய அருமை கண்மணியாகிய மகன் ஹாசிம் அவர்களை தான் தூக்கி எடுத்துக் கொண்டு படங்கிற்கு கூடாரத்திற்கு தானே கொண்டு வந்தார்கள். கொண்டு வந்து ஹாசிமை தானே போட்டதும் ஹாசிம் அவர்களுடைய திரேகத்தில் ஏற்பட்டிருக்கின்ற காயங்களையும் அவர்கள் இருக்கக்கூடிய நிலையில் தானே கண்டு அவர்கள் கண்களில் அப்படியே கண்ணீர் சிந்துகின்றது. அதை பார்த்து அவங்களுடைய தாயார் ஓடி வந்து பார்க்கின்றார்கள். மகள் நிலையைத்தான் கண்டு அந்த அம்மாள் எப்படி மதிமையங்கு கீழே விழுகின்றார். அதே நேரத்தில் ஹுசைன் அலி அல்லாஹு தஆலாவுக்கு அவங்களுடைய அருமை கண்மணியாகிய மகள் ஹாசிமுடைய மனைவி அவர்களும் தான் ஓடி வருகின்றார். கணவரை பார்க்கின்றார். பார்த்த உடனே அவர்கள் கண்களுக்குத்தான் கண்ணீர் விட்டு அழுகின்றார். ஆண்டவனே இது என்ன சோதினையோ சிந்துகின்றது. கணவன் மீது அப்படியே அவர்கள் அதாவது அடித்து பிறந்து விழுந்து பார்த்து இரத்த காயங்களோடு இருக்கின்ற அவர்களுடைய முகத்தை பார்த்து பார்த்து அழுகின்றார். இறைவா